ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஃபேண்டசி ட்ராமா இருக்கு இல்லையா, அதில் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ங்க எனக்கு. ஐயோ, காப்பிரைட்டை போட்டு தீர்த்துட்டாங்க என்ன, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு. தயவு செஞ்சு இந்த வீடியோ கமெண்டில் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போடாமையாவது நிறுத்திடுவேன். எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிவிட்டு. இந்த எபிசோடு எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் எப்படி ஃபர்ஸ்ட்டு பார்த்து பேச பழக ஆரம்பித்தாங்க அப்படின்னு காட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவளோட டைரியை வச்சு படிச்சுட்டு இருக்கா, அவளும் பயங்கர சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்கா. அப்போனா 24 வயசு உனக்கு ஆகும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாரா அப்படின்னு கேக்குறா. ஏ, உனக்கும் அவருக்கும் தான் வந்துட்டு 24 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, நீ வந்து இன்னும் நிறைய எழுதலாம்ல அப்படின்னா லவ்வை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றா. அதுக்கு இவ சொல்றா, ஏ இப்ப எனக்கு 12 வயசு தாண்டி ஆகுது, அதனால நான் ரொம்ப எழுத முடியாது, நாங்க வந்து டீப்பா லவ் பண்றப்போ ஊசானுக்கு போயிடுவோம், எங்களையும் மீறி அது மட்டும் நான் எழுதியிருக்கேன்டி அப்படின்னு சொல்றா. என்னது, ஊசானுக்கு போயிடுவீங்களா, அங்க ஏண்டி போவீங்க, இது என்னடி லவ், லவ் எல்லாம் இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேக்குறா. அப்ப டீச்சர் வந்து இவளை படிக்க சொல்லுவாங்க இல்லையா, அப்ப கூட வந்து இவளோட ஃப்ரெண்டு எழுந்து சொல்லியிருக்கா, நான் தான் வந்து அதை எழுதினேன், அவள் மட்டும் எழுதலை, நான் அவளும் தான் சேர்ந்து எழுதணும், நீங்கள் அவளை மட்டும் திட்டாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரியும் யாரோட ரைட்டிங்கு இது, யாரோட கற்பனைன்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லிடுறாங்க. நமக்கு போன எபிசோடில் ஷூலு அப்படின்ற பையனை காமிச்சிருந்தாங்க இல்லையா, அதாவது வளர்ந்த பையனை, இவன் தான் வந்து அவனோட சின்ன வயசு வெர்ஷன். இவன் வந்து இப்பயே டீப்பாக இவளோட கதையெல்லாம் டீச்சர் அங்கே அடிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட யோசிக்காமல் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது எப்படி, உன்னை வந்து பிரின்சஸை லவ் பண்ணும் போது உன்னை வந்து லவ் பண்ணுவார், அதுதான் பிரின்சஸ் அவ்வளோ அழகாக இருக்கே, அதை விட்டுட்டு உன்னையா லவ் பண்ணுவார் அப்படின்ட்டுலாம் இவன் அப்பயே விளக்கம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். இப்போ ஷோலுவை காட்டுறாங்க, நம்ம டிராகன் லேடி கையை பிடிச்சான் இல்லையா, அதுதான் போன எபிசோடோட முடிஞ்சுது. அப்போ அவங்க கிட்ட சொல்கிறான், நீங்கள் எந்த கம்பெனி இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிருக்கீங்க, நீங்கள் யார் என்ன தெரியலையா, நான் தான் ஷோலு இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவருக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். சரி உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லுங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கான் அவன் பாட்டு. உடனே டிராகன் லேடி அங்கேருந்து போறா, இவன் பின்னாடியே ஓடி போய் கையை பிடிச்சி இழுத்து நிறுத்துறான். தயவு செஞ்சு உங்களோட பேரு சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவன் கெஞ்சிறான். உடனே இவ்வளவு சொல்லிடுறா, நான் 9th heaven டிராகன் லேடி, என்கிட்டயே என் பேரை கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி கத்தின உடனே இவன் அப்படியே பாக்குறான். ஐயோ, நீங்க வந்து நடிக்கிறீங்களா இல்ல உண்மையா சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இங்க பாத்தீங்களா நான் ரொம்ப பல வருஷமா உங்களையே தான் நினைச்சிட்டு உங்களை பத்தி தான் நான் என் நெஞ்சில பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு காட்டுறான். அந்த கடவுளே உங்களை என்கிட்ட அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரே பிட்டை போட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு வந்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஏய் கண்டிப்பா வந்து அந்த ஷூலு தாண்டி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், இப்போதான் ரீசெண்டாக எல்லாருக்கிட்டையும் அவன் வந்து என்னை பத்தியும் என் கதையை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கான், கண்டிப்பா அவன் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அவளா ஃபுல்லா குடிச்சிட்டு கிளம்பியிருக்கான் அந்த பார்ட்டிலேருந்து, அவளால் நடக்கவே முடியல. இங்க பேசிட்டு இருக்க ஃப்ரெண்டு பார்த்தா அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவன் வந்து அப்படியே செம்ம மாடர்னா வந்துட்டு வந்துட்டு இருக்கான் இவளை பாக்குறதுக்கு. அங்கே பார்த்துக்கிட்டே இவகிட்ட ஃபோனில் ஃப்ரெண்டு கதறிட்டு இருக்கா, இவன் என்னன்னா இவனை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, ஏய் கண்டிப்பாக அவன் தாண்டி யாருக்கோ காசு கொடுத்து எல்லாத்தையும் வால் செட் பண்ணி அமுச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட எதிர்க்க வந்துடுறா, கரெக்டாக ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறான். உடனே இவன் கிட்ட சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு, உன்னை யார் அனுப்பியிருக்கான்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, எதுக்காக நீ என்னையே ஃபாலோ பண்ணி பண்ணி வரணும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இவன் சொல்லிகிட்டே இருக்கா. இதோ இந்த பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது உடனே இவன் சொல்கிறான், இப்போ மறுபடியும் இதில் போகணுமா அப்படின்னு கேட்கும் போது இவன் சிரிக்கிறா, ஆமாம்மா நீ வந்து செம்மையாக வந்து ஒரு ட்ராமா பண்ணலான்னு வந்த, ஆனால் பஸ்ஸால் உனக்கு வந்து எல்லாமே கெட்டு போச்சு, வாந்தி வந்ததுனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோவோட அழகில் மயங்கிறா. மயங்கிட்டு அப்படியே ஹீரோவோட ஃபேஸு பொறுமையாக அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ சடனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தா இவங்க டெலிபோர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. எதனால அப்படின்னா இவன் வந்து கதையில் எழுதியிருப்பா இல்லையா, எப்போ நாங்கள் ரெண்டு பேரும் டீப்பாக லவ்வில் இருக்கோமோ அப்போ ஊஷானுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க ரெண்டு பேருமே இங்கே ஊஷானுக்கு வந்துடுறாங்க டெலிபோர்ட் ஆகி. பட் ஹீரோயினுக்கு இப்போ அது புரியாது இல்லையா, அதனால என்ன பயந்துடுறா அப்படின்னு பார்த்தா
பார்த்தா, ஐயோ நீ என்னடா பேயா, உண்மையாவே நான் வந்து அவன் அனுப்புனான்தான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன், நீ எப்படி என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க, என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தாதான் ஊஷான்னு அங்கே எழுதி வச்சிருக்கு. என்னது ஊஷானா, இங்க எப்படி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கத்து கத்திட்டு இருக்கா. என் பக்கத்துலயே வராத பேய பிசாசே சாந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறா. அவன் எந்த சைடு வரானோ அந்த சைட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் சைடா தெரிச்சு ஓடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கான் இல்லையா, இங்க வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட மொத்தமா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த நாடக ட்ரூப்ல இருந்தாங்க இல்ல அவங்க எல்லாம் தான் இங்க இருக்காங்க. உடனே இவனை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. பத்தியா ஒரு பொண்ணு கரெக்ட் பண்றதுக்கு இவனுங்க ட்ரெஸ்ஸை பாரு, அதை பாரு, இதை பாரு, எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு வரானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவ கேக்குறா, என் பின்னாடியே சுத்திரி உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இவன் வேணும்னே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவ கழுத்துல ஒரு காயம் இருக்கு, அதை காட்டுறான். அப்போ இதுக்கு மட்டும் உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. இவ இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்காக பயங்கரமா கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிக்கு இந்த ஹோல் ஸ்ட்ரீட்டையே வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் உடனே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்த உடனே ஓடி போய் பொறுக்கின்னு இருக்காங்க கிஃப்ட்டு. அதுக்கு உடனே இவ சொல்றான், நீ எல்லாரையும் மயக்கிற மாதிரி என்னையும் மயக்கலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றேன்னா, இதை விட பெரிய விஷயமே வச்சிருக்க உனக்காக அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி அதையும் தான் காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட ட்ரூப்புக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் பண்ணி தரலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். ஓ நீ வந்து அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லி என்கிட்ட சீன் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் சொல்றான், உண்மையாவே நான் ஒரு பெரிய பணக்காரன் தான், இந்த உலகத்துல நான் நினைச்சா செய்ய முடியாதது எதுவுமே இல்லை, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணான்னா, கட்டு பணத்தை எடுத்து பூனைக்குட்டி டப்பால வைக்கிறான். அந்த பூனைக்குட்டியை வந்து யாரும் வேண்டாம் அப்படின்ட்டு யாருனா எடுத்துட்டு போய் வளர்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிருக்காங்க போல டப்பால. அந்த டப்பால அவ்வளவு பணத்தை வச்ச உடனே இவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஓடி ஓடி சுத்தினவில துரத்தி கஷ்டப்பட்டு புடிச்சிடறா ஹீரோ. உடனே அவ கேக்குறான், நான் ஊஷானோட டாப்புக்கு எப்படி வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு அவ கேட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஐயோ என்னை விட்டு நான் கண்டிப்பா இப்ப என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுகுறா. உடனே வந்து அவன் என்ன பண்றான்னா, புடிச்சு அப்படியே அவளை தோல்ல போட்டுக்கிறான். அடிச்சு புடிச்சு அவன் மேல இருந்து இறங்கிறா. இறங்கின உடனே கேக்குறா, ஏய் மரியாதை சொல்லு, உனக்கு ஏன்டா ஷேடோவே இல்லை அப்படின்னு கேக்குறா. ஏய் என்ன லூசு பாதி பேசிட்டு இருக்க, காலையில சூரியன் வந்த பிறகுதான் நிழல் வரும், வாழை எடுத்துக்கிறான், இந்த சைடு சூரியன் வந்தா இந்த சைடு நிழல் வரும், இந்த சைடு சூரியன் வந்தா இந்த சைடு நிழல் வரும், அதே மாதிரிதான் நைட்டு நிலா இந்த சைடு வந்துச்சுடா, டேய் போத உடுங்கி ஏன் நிழல் இல்ல ஃபர்ஸ்ட் அதை சொல்லுடா அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா இருட்டுல இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது ஏமா எனக்கு நிழல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். சரி எல்லாத்தையும் விடு, எதுக்காக நீ என்னை இங்க புடிச்சிட்டு வந்த மரியாதையா, அதுக்கான உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா நம்ம எப்போ டீப்பா லவ்ல இருக்கோமோ நம்ம ஊசானுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். டே என்னடா புதுசு புதுசா எதோ பேசுறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நம்ம எப்படிடா டெலிபோர்ட் ஆனோம் அப்படின்னு கேக்குறான். இதுதான் நம்மளோட விதி, இதுதான் உன்னோட ஆசை, அதுதான் எப்பயும் நடக்கும், இனிமே எல்லாமே வந்து உன் ஆசைப்படி தான் நடக்கும், எப்போ நம்ம உண்மையாக டீப்பாக லவ்வில் இருக்கோமோ கண்டிப்பாக நம்ம ஊசானுக்கு வந்துடுவோம் அப்படின்றோம். இவளுக்கு ஒன்றுமே புரியல, டே தயவுசெய்து நிறுத்துறா நான் இங்கேருந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். பட் ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காரு, அவர் கார் ஓட்டெல்லாம் கற்றுக்கிட்டாரு, ரொம்ப அட்வான்ஸாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் அவன். அதே மாதிரி வந்துட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி இவளை ஏமாத்திட்டானா இல்லை உண்மையாக தான் சொல்கிறானான்னு தெரியல, எப்படியோ கரெக்ட் பண்ணி அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் இருக்க காட்டுல வந்து ஒரு போலீஸ், ஐயோ நைட்டு போய் எனக்கு இங்க ரோந்து போட்டானுங்களே, எனக்கு போராட்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குடா, யாராவது ஒருத்தராவது கூட வரலாம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே லைட் அடிச்சுக்கிட்டே போறோம். பார்த்தா ஹீரோயின் தலை தெரிக்க அந்த சைடு ஓடி வந்துட்டு இருக்கா. இவனும் கரெக்டாக அவன் மேலே லைட் அடிச்சுட்டு பதறான், ஐயோ பேயின்னு, டே நான் பேய் இல்லைடா, இங்கே வாடா, இங்கே ஒரு பேய் இருக்குடா, அதுக்கு நிழல் கூட இல்லை, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடான்றான். அவன் என்னென்னா இவளை பார்த்து ஐயோ பேய் பேயின்னு சொல்லிட்டு அவன் அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இங்கே பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா, நான் தங்கியிருக்க இடம் இது தான், இங்கே தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறான். இது வெறும் இடமா இருக்கே, இது வீடே இல்லையே, இதில் தங்கிறதுக்கும் ரோட்டில் தங்கிறதுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் அப்படின்ட்டு இவன் கேட்குறான். இந்த பூரா இடத்தையும் நான் வாங்கிட்டேன், அது இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி தங்குறது இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உடனே உள்ளே கூட்டிட்டு போகிறான். உள்ளே அவளும் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா, நீயும் இனிமேல் என் கூடயே இங்கே தங்கலாம் அப்படின்னு கேட்குறான். இவள்
எல்லாம் இவன் என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறானே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். அங்கே ஒரு காலி சரக்கு பாட்டில் இருக்குது, அதை அப்படியே பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கான். உடனே இவன் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சொல்கிறான், அதை அன்னைக்கு நீ குடிச்சிட்டு போட்டுட்டு போனது தான், அதை உன் ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்து நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவன் யோசித்து பார்க்குறான் அன்னைக்கு நடந்தது. இவன் என்ன பண்ணுறான்னா ஓடிக்கிட்டே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு போலீஸ் நம்பருக்கு கால் பண்ணிடுறான், அதுவும் லைன் போயிடுது. எடுத்த உடனே சொல்கிறான், சார் நான் ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டது சார், அவன் டெலிபோர்ட்லாம் அவரை அந்த ஐசியதே நீங்கள் வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அம்மா உனக்கு விளையாடுறதுக்கு பிராங்க் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கலையாம்மா, வைமா ஃபோனு அப்படின்னு வச்சிடறாங்க. இவன் என்னென்னா பின்னாடி வந்து நிற்கிறான், டார்லிங் நீ என்னை விட்டு எங்கே ஓட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், இன்னும் தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சுட்டா அவன். அடுத்து பார்த்தா கடைசியாக ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். அவள் கேட்குறான், ஏ என்னடியாச்சு என்ன பிரச்சனை பொறுமையாக சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவள் கத்துறா, ஏ சீக்கிரத்தை காப்பாற்றி நான் ஊஷூரில் இருக்கட்டி, தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து காப்பாற்றி எப்படியாவது வா, ஏ நான் இப்போ கிளம்புனா கூட நான் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்டி அப்படின்னு அவள் சொல்கிறா. உடனே நீ வா எனக்கு தெரியாது எப்படியாவது வா அப்படின்னும் போது, நான் என்னடி பறந்தா வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறானா வேகமாக வெளியில் போகிறான். உன் பக்கத்தில் யாருன்னா இருக்காங்களா, உன் கூட யாருன்னா இருக்காங்களாடி அப்படின்னு அவள் கேட்குறா. கரெக்டாக நீ எந்த மாதிரி இடத்துல இருக்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவள் கேட்டுகிட்டே இருக்கா. வெளியில் ஏதோ பயங்கரமாக சவுண்டு கேட்குது. உடனே ஏ இருடி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் ஓடுறான். அங்கே போய் பார்த்தா தூரத்தில் ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு. இவன் அதை நின்று பார்த்துட்டு இருக்கான். இவ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா, இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் விடிஞ்சும் ஓடிக்கிட்டே இருக்கா. அப்புறம் பார்த்தா தான் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கா, ஹெலிகாப்டர் வருது. பார்த்த உடனே சந்தோஷமாக கையை காட்டுறா, நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ஆவலாக இறங்கி ஓடி வந்துடுறா. அவள் என்னென்னா உழுந்து எழுந்து வாரிட்டு ஓடி வரா, பார்த்தா பின்னாடியே ஹீரோவும் வந்துட்டுருக்கான். ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஓடி வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வாவா உடனே போய் நம்ம ஹெலிகாப்டரில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இவங்க ரெண்டு பேரும் உள்ளே ஏறின உடனே இவன் கீழே இறங்குறான். உடனே கத்ரா ஹீரோயின், ஏ போகாதரா போகாதரா, அவனை பற்றி உனக்கு தெரியாது, தயவுசெய்து அவன் பக்கத்தில் போகாத, அவன் சாதா பேய் இல்லை ஒரு சைக்கோ பேய் அப்படின்னு கத்துறா. அவன் கிட்ட போய் நிற்கிறான். அவன் கத்தியை நேராக இவனுக்கு நீராக நீட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் செமையாக இருக்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், உங்களோட கத்தி கூட தான் இன்னமும் ஷார்ப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிறானுங்க. உடனே ஹீரோயின் கேட்குறான், ஐயோயோ எப்படி இவனும் அவன் நல்லா பேசிக்கிறானுங்க, எப்படி தெரியும் உனக்கு இவன் எப்படி தெரியும், இவன் யார் ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான். நீ ஆமாண்டி இவன் யாருன்னு எனக்கே தெரியாதுடி அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லி, என்னோட டைரியை நீ எரிச்சியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். ஏ அதை எப்பயோ எரிச்சிட்டேன், அதை எரிக்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, உண்மையாகவே நான் அப்பயோ எரிச்சேன் அதை அப்படின்னு சொல்கிறான். சரி விடு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கேட்குறான், ஏ நீ தானடி எப்பயும் டைரியை பற்றியே பேசாத பேசாதன்னு சொல்லுவேன், இப்போ இதையே கேட்டுகிட்டே இருக்க அப்படின்ட்டு கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறான், அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குடி, அதனால தாண்டி நான் அதையே கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஏதோ ஷானோ ஏதோ சொன்னாண்டி அப்படின்னு சொல்கிறான். ஐயோயோ ஓயாங் வன்ஷாண்டி உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகுதான் இப்போ காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கை. சின்ன வயசில் ஹீரோயின் வந்துட்டு கதை எழுதி படித்தா இல்லையா, அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இன்னும் இந்த கதையை எழுதியிருக்காங்க. அப்போ இவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டு வேணும்டி, நான் வந்து உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி முன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட என் பாய் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக இருக்கணும், அதுவும் வந்து அவன் இருக்கிறதுலேயே பயங்கர பணக்காரனாக இருக்கணும், அவன் என்ன நினச்சாலும் அது நடக்கணும், அவன் என்ன நினச்சாலும் அது வந்து அவன் வாங்கி தர முடிகிற மாதிரி இருக்கணும், அவன் பணக்காரனாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கா. இதெல்லாம் வச்சு தான் இவங்க வந்து கதை எழுதியிருக்காங்க. ஸோ அவளோட ஹீரோ வந்துட்டு இளவரசனாகவும் இளவரசனோட ஃப்ரெண்டு வந்து இவளுக்கு ஜோடியாகவும் இவங்க கதையை எழுதியிருக்காங்க. இப்போ காட்டுறாங்க, ஹீரோ என்னோட ஃப்ரெண்டு கேட்குறா, ஏய் ஷூலு வந்து இவ்வளோ பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா அடி, யாரனா காசு கொடுத்து இவ்வளோ அவனால் பண்ண முடியும் நினைக்கிறியா, சான்ஸே இல்லடி அவனே ஒரு தண்டன்டி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போனா இதெல்லாம் என்ன தான் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்ட்டு புரியாமல் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க ரெண்டு பேருமே வந்து ஹெலிகாப்டரில் ஏற வரானுங்க. அல்லறி அடிச்சுன்னு பின்னாடி ஓடுறாளுங்க இவளுங்க. கரெக்டாக அவங்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. டிராகன் லேடி அப்போ தான் இங்கே வந்து நிற்கிறான், பின்னாடியே வந்து ஷூலும் நிற்கிறான். எதுக்குங்க நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ வேகமாக ஓடி வரீங்க, என்னால் ஓடவே முடியல அப்படின்னு சொல்லி கத்திட்டு, உங்கள் வீட்டு பெரியவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லியே கொடுக்கலையா, பையனுங்களை மரியாதை கொடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு மறிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவன் தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவளாக்கு அடியில் இருக்கா, மொறாங்க எங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, மொறாங்கா ஓ அவன் எனக்கு தெரியுமே, அவன் கூட வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது வென்ஷன் இருக்கான். வென்ஷனா, ஆ இவனே எனக்கு தெரியுமே, எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாவே உங்கள் கூட இருக்காங்க எப்படி அப்படின்ட்டு இவன் கேள்வி கேட்டுட்டு, என்னை விட்டுட்டு போனவங்களை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் ஒரு காத்தை உருவாக்குறான். இவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், இவன் என்னடா பண்ணுறா அப்படின்ற மாதிரி.
சரி. அதே மாதிரி உங்களுக்கு ஹெலிகாப்டருங்க ஆட ஆரம்பிச்சிடுது. ஆட ஆரம்பிச்ச உடனே வந்து ஹீரோ சொல்றான், இது வந்து சாதாரண காத்து மாதிரி தெரியல, கண்டிப்பா டிராகன் லேடி தான் ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வென்ஷன் கிட்ட சொல்றான், நீ பயப்படாத, தைரியமா இரு, அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி எவ்வளவு தைரியமா இருக்காங்க, நம்ம ஏன் பயப்படணும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், என்கிட்ட காசுதான் நிறைய இருக்குமே தவிர எனக்கு தைரியம் எல்லாம் இருக்காது, நான் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ திரும்பி பார்க்கும் போது, ஐயோ நாங்க தைரியமா இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க எங்களை பத்திரமா கொண்டு போயிடுங்க, அது போதும், எங்களுக்கு உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் டிராமா போட்டுட்டு இருக்காளுங்க. ஃப்ரெண்டு சொல்ற, ஐயே அவனுங்க தான் காசு வச்சிருக்கானுங்கல்ல, அவனுங்க என்னவா இருந்தா நமக்கு என்னடி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு நிறைய செலவு பண்ண போறானுங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்னு ஹீரோயின் கத்துறா. அடி பாவி நாயே, அவனுங்க மனுஷங்களே இல்லடி, அதுக்கப்புறம் என்னடி பண்ணுவேன், அறிவு இருக்கா அவனுக்கு, பேய் கூட போய் குடும்பம் நடத்துவியா நீ அப்படின்னு கத்துறா. ஏ இவனுங்க கூட போறதுக்கு இங்கே குதிச்சிடலாண்டி, ஃபர்ஸ்ட் நான் குதிக்கிறேன் அடுத்து நீ குதிச்சிரு அப்படின்னு சொல்றா. இவனும் சொல்றான், ஓகே நீ ஃபர்ஸ்ட் நீ குதி அடுத்து நான் குதிக்கிறேன், அதுக்குள்ள இங்க நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்லாக்கை ரிலீஸ் பண்ண போற, அதுக்குள்ள ஹீரோயின் குதிச்சிடுறா. ஹீரோயின் குதிச்சதை பார்த்த உடனே ஹீரோ கொஞ்சமும் யோசிக்காம அப்படியே குதிச்சிடுறா. இவன் ஃப்ரெண்டா தலையை பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஐயோயோ அப்படின்ட்டு அவன் கொஞ்சமும் ஃபீல் பண்ணல. சரி அவன் வந்துருவான் அப்படின்ட்டு நினைக்கிறானோ என்னவோ தெரியல, அவன் ரிலாக்ஸா தான் இருக்கான். இங்க வந்துட்டு என்னன்னா நம்ம ஷூல வந்து பறந்துட்டு இருக்கான், என்ன ஏன்டி இப்படி பறக்க விடுற, என்ன இறக்கி விடுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அவன் விடுற மாதிரி இல்ல, உடனே என்ன சொல்றானா, இங்க பாரு உன்னோட முறாங்குக்கும் அங்க எதனா ஆயிடும், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீனா அப்படின்னு சொன்ன உடனே விட்டுறா டக்குன்னு. அப்ப உண்மையாலேயே வந்துட்டு நீ நைன்த் ஹெவன் டிராகன் லேடி தானா, நீ வந்து காத்தெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு உடனே வேற என்னடா நினைச்சிட்டு இருக்க இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. உடனே அவன் சொல்றான், உனக்கு அவங்க கிட்ட போனோம் அவ்வளவுதானே, அவளுக்கு ரெண்டு பேரும் எங்க இருக்காளுங்கன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், தயவு செய்து நீ ரிலாக்ஸ் ஆயிரு, எதையும் பண்ணாத ஏடா குடுமா அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே நடந்து கொஞ்சம் தொலைவு அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்ப உடனே வந்துட்டு இவ சொல்றா, எனக்கு இளவரசனை பார்த்தாவே கோபமா வருது, அவளை பத்தி மட்டும்தான் அவன் நினைக்கிறான், அவளை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறான், என்னை பத்தி கொஞ்சமா அவன் யோசிக்கவே மாட்டான் அப்படின்னு உடனே அதுக்கு இவன் சொல்றான், அவனுக்கு கண்ணு தெரியாதவனா இருப்பான்னு நினைக்கிறேன், பின்ன அவன் என்னவோ அவ அழகு பாதி அவ பின்னாடி போயிட்டு இருக்கா, இவ்வளவு அழகு உன்னை விட்டுட்டு போறானேன்னு சொல்ல வந்தமா, நீ எம்எல்ஏ கோவப்படுற எப்ப பாரு அப்படின்னு சொல்றான். ஷூலு வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான், என்ன நினைச்சு பாக்குறான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த நோட்டை வந்து எரிக்கவே இல்லை போல, இவன் வந்து இந்த ஸ்கூல்லயே எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான் போல, இங்க ஸ்கூல்லயே ஒரு இடத்துல வந்து ரகசியமா ஒரு பாக்ஸ்ல வச்சு ஒழிச்சு வச்சிருந்திருக்கான், அதை எடுத்துட்டு வந்து இப்போ அவன் படிச்சுட்டு இருக்கானா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இல்லை இந்த விஷயம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் படிச்சிருக்கானா அப்படின்றது இன்னும் நமக்கு சரியா காட்டல. அவன் என்ன பண்றானா, எடுத்துட்டு வந்து வச்சு அந்த டிராகன் லேடியை பத்தி தான் மெயினா இவன் படிச்சிருக்கான், அதாவது அவ ரொம்ப அழகானவ, அவ என்ன இருந்தாலுமே வந்து முறங்க மட்டும்தான் வந்து உயிருக்கு உயிரா காதலிச்சா, அவ வந்து கடைசி வரைக்கும் அவனையே நினைச்சு அவன் ஒருத்தனுக்காகவே வாழ்ந்து அவன் கூட லவ் பண்ண முடியாம செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. உடனே இவன் என்ன பண்றானா, அதை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை எடுத்து அந்த லைனை வந்து அழைக்கிறான், டிராகன் லேடி லோன்லியா வாழ்ந்தாங்க அப்படின்ற லைனை அழைக்கிறான். பார்த்தா அது மறைஞ்சு போயிடுது, உடனே பயந்து போயிட்டு பெரிய ஸ்கெட்சை எடுத்துட்டு வந்து எழுதுறான், டிராகன் லேடிக்கு இன்னொரு காதல் வந்தது அப்படின்னு எழுதுறான். பார்த்தா அதுவுமே கொஞ்ச நேரத்திலேயே உடனே மறைஞ்சு போகுது. இவன் இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப பயந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, இவன் இதே யோசிச்சுட்டே இருக்கான், யாரும் வந்து இவனை கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமா அந்த டைரியை எடுத்துட்டு போய் ஒரு லாக்கர்ல வச்சு அதை பூட்டி வச்சிடறான். ஸோ இவன் தான் ஏதோ வேலை பண்ணிருக்கான், என்ன வேலை பண்ணிருக்கான்றது இனிமே தான் அடுத்தடுத்த பார்ட்ல தெரியும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, இந்த ட்ராமா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்றது எதா இருந்தாலும் டவுட்டை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்றதை பொறுத்து தான் இதை நான் கண்டினியூ பண்றதா வேணாமான்னு யோசிப்பேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.